வணக்கம், சொல்லுங்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? என்ன வயசு உங்களுக்கு? நீங்க வந்து சும்மா அப்படியே புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கீங்களா? எத்தனை மணிக்கு படுப்பீங்க? எத்தனை மணிக்கு வந்து உங்களை அறியாம தூங்குவீங்க? அம்மா, சில பேருக்கு என்னன்னாக்கா, சில பேருக்கு தூங்குற மாதிரி திருப்தி இருக்காது, ஆனால் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்க இப்போ கேட்டால், ஐயோ அம்மா நல்லா கொரட்டை விட்டு தூங்கினாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கு தூங்கின திருப்தி இருக்காது. அந்த மாதிரியா இல்லை நிஜமாலுமே தூங்காமல் இருக்கீங்களா? உடனடியாக என்னை வந்து பாருங்கள். ஒன்றும் பெரிய விஷயம், இது ரொம்ப ரொம்ப துக்கமான ஒரு விஷயம்தான். இந்த விஷயம் மனதிலிருந்து எடுக்காத வரையில் வந்து இந்த பிரச்சனைகள் வரும், சரிங்களா? சரி, இருந்தான் இப்போ வந்து இல்லை, இல்லாததை எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வந்துடணும். ஏதோ ஒரு மாதம் ரெண்டு மாதம் துக்கத்தில் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக துக்கத்தில் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நோய் வரும், ஒவ்வொரு நோயாக வரும். முதல்ல தூக்கம் வராமல் இருக்கும், அப்புறம் தலைவலி வரும், அப்புறம் கொஞ்சம் நெஞ்சு படப்படான்னு இருக்கும், கால் கை வலிக்கும், இது மாதிரி ஒவ்வொன்றா கொண்டு வரும் இந்த பிரச்சனைகள். ஸோ ஆரம்பத்துலேயே அதை பார்த்து, எஸ் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா என்னை வந்து பாருங்கம்மா. அந்த ஃபோன் நம்பர் இருக்குல்ல, கீழே மொபைல் நம்பர் இருக்குல்ல, அதில் கேட்டுருங்க. நன்றிம்மா, தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுங்க, அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. நன்றிம்மா, நன்றிம்மா.